ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன டாபிக் தான், பட் ஆனால் ரொம்ப முக்கியமான டாபிக். என்ன டாபிக்னா, ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், அதாவது ஸ்கேலார் குவான்டிட்டிஸ்னால் என்ன அண்ட் வெக்டார் குவான்டிட்டிஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸில் படித்த ஒரு கான்செப்ட் தான். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் சேனல். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்கேலார் குவான்டிட்டினா என்னென்னா, இட் ஹாஸ் ஒன்லி மேக்னிடியூட், அதாவது மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். அண்ட் வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா, ஸ்கேலார் குவான்டிட்டிஸுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, டிஸ்டன்ஸ், டைம், மாஸ்னு. அதே போல் வெக்டார் குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உங்கள் வீடு தாம்பரத்தில் இருக்குது அண்ட் உங்கள் ஃப்ரெண்டோட வீடு பார்த்தீங்கன்னா எக்மோரில் இருக்குது. உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு டிஸ்டன்ஸ் நான் சொல்கிறேன், 40 கிலோமீட்டர்ஸ் அப்படின்ட்டு. இப்போ நான் உங்ககிட்ட என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு மட்டும்தான் சொன்னேன் இல்லையா, பட் ஆனால் என்ன டைரெக்ஷன்னு சொல்லல. ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த உங்கள் ஃப்ரெண்டோட லொக்கேஷனை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது மாதிரியான ஒரு ஒன் டைமென்ஷனல் இன்ஃபர்மேஷன், அதாவது நான் டைரெக்ஷன் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஒரு ஒன் டைமென்ஷனல் இன்ஃபர்மேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஸ்கேலார் குவான்டிட்டிஸ்னு சொல்கிறோம். இப்போ கூடவே நான் நார்த் ஈஸ்ட் அப்படின்ட்டு ஒரு டைரெக்ஷனையும் சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது எக்ஸாக்டாக உங்கள் ஃப்ரெண்டோட லொக்கேஷன் உங்களால் ஃபைன் பண்ணுற முடியும் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட டூ டைமென்ஷனல் இன்ஃபர்மேஷன் தான் வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி கன்சிடர் பண்ணிப்போம். ஸ்பீட் அப்படின்றது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன் அப்படின்னா, ஸ்பீடு வந்து ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுவே வெலாசிட்டி எடுத்திங்கன்னா, அது வந்து ஸ்ட்ரெயிட் டைரெக்ஷனை டினோட் பண்ணுது. ஸோ அதனால் ஸ்பீட் அப்படின்றது ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டி வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இது மாதிரியான ஒரு ஒன் டைமென்ஷனல் இன்ஃபர்மேஷன் தான் ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் டூ டைமென்ஷனல் இன்ஃபர்மேஷன் தான் வெக்டார் குவான்டிட்டின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு தெர்மாமீட்டர் கன்சிடர் பண்ணிங்க. அந்த தெர்மாமீட்டரோட டெம்பரேச்சர் நான் ஒரு 40 டிகிரி செல்சியஸ்னு சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது அந்த டெம்பரேச்சர் அப்படின்றது ஸ்கேலார் குவான்டிட்டி, பிகாஸ் நான் அது இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் செகண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்ல. ஸோ அதனால் அது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஒரு சில இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் டவுட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றியும் நான் வீடியோஸ் போடுறேன். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வீடியோ போட உங்களுக்கு காட்டும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.